காப்போத்து சாதாரண தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கை தமிழர்களுக்கு ரணில் இன்னட் செய்தி. நத்தார் பண்டிகை வரவுள்ள நிலையில் இலங்கையில் ஏற்படவுள்ள பரிதாப நிலை. இலங்கையில் பேருந்துகளில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம். இரண்டாயிரத்தி 2022 ஆண்டுக்கான காப்போத்த சாதாரணத்தர பரீட்சை அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் நடத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த தெரிவித்துள்ளார். பல தரப்பினரின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். உயர்தர பரீட்சையை ஜனவரி 17 தேதி ஆரம்பமாகும். அதேவேளை புலமை பரிசு பரீட்சை டிசம்பர் 18 தேதி நடைபெறும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு ஓராண்டில் தீர்வு காணப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று தினம் அதிபர் கிளை அலுவலகத்தில் திறந்து வைத்த பின்னர் பேசிய உரையின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையின் 75th சுதந்திர தினம் கொண்டாடப்படும் அடுத்த ஆண்டுக்குள் இலங்கை தமிழர்களின் நிலம், வீடு மற்றும் விவசாயம் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அப்போது 1983 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை நடந்த ஈழத் தமிழர்களுக்கு எதிரான போரை நினைவு கூர்ந்த விக்ரமசிங்கே 75th சுதந்திர தினத்திலாவது அனைவரும் ஒருதாய் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே தனது விருப்பம் என கூறியுள்ளார். இலங்கையில் அரசு நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையில் முட்டையை விற்பனை செய்ய முடியாமல் வியாபாரிகள் சிரமப்பட்டு வருவதால் தற்போது முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை சில கடைகளில் முட்டை விலை 55 ரூபாய் முதல் 57 ரூபாய் வரையிலும் சில கடைகளில் 50 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகின்றது. சில கடைகளில் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. முட்டையின் மொத்த விற்பனை விலை 52 ரூபாய் முதல் 54 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாகவும் இந்த நிபந்தனைகளால் கட்டுப்பாட்டு விலையில் முட்டை வழங்க முடியாததால் முட்டை விற்பனையை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் முட்டை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலைமைகளால் நத்தார் பண்டிகை காலத்தில் முட்டை தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் முட்டை தட்டுப்பாட்டால் கேக் உட்பட பல பொருட்கள் செய்ய முடியாத நிலை ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார். பேருந்து பயணச்சீட்டுகளை வழங்குவதற்கு புதிய தானியங்கி முறையை அறிமுகப்படுத்தும் முன்மொழிவுக்கு இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளதாக தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹிமுலு விஸ்வரத்னா தெரிவித்துள்ளார். இதற்கமைய பயணிகள் தங்களது வங்கிகளின் வரவு அல்லது கடன் அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணத்தை செலுத்தும் வகையில் முறையை அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நடத்துனர் இல்லாமல் பேருந்து இயக்கப்படும் என்பதால் அவற்றின் பின்பக்க கதவு மூடப்பட்டிருக்கும் என்று பயணிகள் உள்ளே வரும் இடத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் புதிய சாதனங்களில் தங்களது வங்கி அட்டைகளை செலுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இடங்களை அறிய பேருந்துகளில் GPS அமைப்பை அணுகும் திறன் கொண்ட புதிய மின்னணு சாதனங்களை பொருத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சாதனங்களை விநியோகிக்கும் செயற்பாடுகளுக்கு இலங்கை மத்திய வங்கி ஒத்துழைப்பு வழங்க உள்ளது. புதிய கொடப்பனவு முறைமை தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநருக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காப்போத்து சாதாரண தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கை தமிழர்களுக்கு ரணில் இன்னட் செய்தி. நத்தார் பண்டிகை வரவுள்ள நிலையில் இலங்கையில் ஏற்படவுள்ள பரிதாப நிலை. இலங்கையில் பேருந்துகளில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம்.